இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா வந்துட்டு ஒரு லஞ்ச் ரொட்டீன் காம்போ தாங்க பார்க்க போறோம். இப்ப நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா லாக்டவுன் சொல்லிட்டு 21 டேஸ் வீட்லயே இருக்கோம், அடிக்கடி வெளியில போகாதீங்க, இருக்கிறத வச்சு சமைங்க, சமாளிச்சு வெளியில போய் போய் வாங்காதீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான். இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி நான் அந்த கிச்சடி வீடியோ போட்டிருப்பேன். எப்படி வந்து வீட்டுல இருக்க பொருளையே வச்சுட்டு நம்ம வந்துட்டு செய்யலாம், சமைக்கலாம் ஈஸியா, அதே டேஸ்ட் குறையாம நம்ம எப்படி வந்துட்டு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த கிச்சடி வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம லஞ்ச் ரெசிபி பார்க்க போறோம். அது என்ன இன்னைக்கு நம்ம பண்ண போறோம்னா பீட்ரூட் சாதம். பீட்ரூட் சாதம் நிறைய பேருக்கு பிடிக்காது. நான் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க பொருளே வச்சு அந்த வெஜிடபிள் பிரியாணியோட அந்த டேஸ்ட்ல இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதுக்கு காம்பினேஷனா தயிர் பச்சடி வச்சு சூப்பரான ஒரு காம்போ தாங்க இது. இது இப்ப எப்படி பண்றதுன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 2 துண்டு 2-3 துண்டு பட்டை, 4 கிராம்பு போட்டுக்கலாம். பட்டை வந்து பட்டையும் கிராம்பும் தெரிக்கும், அதனால கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க. கூட பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கடுகெல்லாம் போட வேணாம். 4 பச்சை மிளகாய். பீட்ரூட் இனிப்பா இருக்கும் இல்லையா, அதனால நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கிறேன். கூட பாத்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நீள் நீளமா இருந்தது, அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமா கருவேப்பிலை. இப்பவே வாசம் கமகமன் சூப்பரா வருங்க. இப்ப இதை நம்ம நல்லா வணக்கிக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருங்க, டேஸ்ட் ரொம்ப ஆசமா இருக்கும். நல்லா இது பச்சை வாசம் போக வணக்கிக்கோங்க. அடுத்ததா அதுல 1 கையளவுக்கு பட்டாணி, ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. பட்டாணி வந்து ஆல்ரெடி ஊற வச்ச பட்டாணி. இது கூட பார்த்தீங்கன்னா நான் குழம்புக்கு வந்து நேற்றுக்கு பண்ண குழம்புக்கு வந்து பட்டாணி குழம்புக்கு ஊற வச்சதுல நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். நான் நேற்றே ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன் பீட்ரூட் சாதம் பண்ணலான்னு, அதனால் அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் பட்டாணி வந்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த பட்டாணி இதில் சேர்த்துக்கிறேன். இங்கே பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து உங்களுக்கு உடனே ஊற வைக்காமல் அப்படியே பண்ணலாம். இந்த பட்டாணி இல்லைனாலும் நீங்கள் வந்துட்டு மற்ற ப்ராசஸ்லாம் அப்படியே பண்ணிக்கோங்க. பட்டாணியை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லாம் போட்டு பண்ணுங்கள். இதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கூடயே பார்த்தீங்கன்னா 3 பீட்ரூட், சின்னதாக இருக்க 3 பீட்ரூட், பெருசுனா ஒரு 2 பீட்ரூட் அளவு இருக்கும். இது வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து இங்கே 1¼ டம்ளர் அளவுக்கு அரிசி கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக, இப்போ வந்துட்டு ஏன் அரிசியே தான் நான் யூஸ் பண்ணுற அரிசியே தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருங்க வீட்டில் இருக்க அரிசியோட அரிசிக்கும் தகுந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டில் வந்துட்டு தண்ணி அளவு வேறையாகும். இப்போ நான் ஒரு தண்ணி அளவு சொல்கிறேன்னா அது உங்கள் அரிசிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து வேறு மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் அரிசிக்கு வந்து குக்கரில் வைக்கும்பொழுது என்ன தண்ணி வந்து அளப்பீங்களோ அதில் வந்து அளந்துக்கோங்க. நான் வந்து 1¼ டம்ளர் அப்படின்னு சொல்லி அரிசி எடுத்தேன். அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு செம்பு இருக்குது, எப்போவுமே அதுதான் எனக்கு வந்து அளவு. அந்த டம்ளர் அந்த டம்ளரில் 1 டம்ளர்னால் அந்த செம்பில் 1 செம்பு தண்ணி, அதுதான் எனக்கு வந்து எப்போவுமே அளவு. நான் வந்து இப்போ 1¼ எடுத்துருக்கனால அந்த செம்பில் வந்துட்டு நான் 1¼ செம்பு தண்ணி வந்து இதில் சேர்த்திக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையே நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லையும் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சாதாரண அரிசி தான் சேர்த்துருக்கேன். இந்த நேரத்தில் நம்ம லாக்டவுன் டைமில் போயிட்டு பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. வீட்டில் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா நார்மல் ரைஸ்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் போதும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இன்னொரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் அடைச்சிருவோம். குக்கர் அடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே 5 விசில் விட போகிறேன். உங்கள் அரிசிக்கு எவ்வளோ விசிலோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. உப்பு சரி பார்த்துட்டு அடைச்சி வச்சிடலாம்.
குக்கர் விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஏர்லாம் போய் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். ஒரு கால் கப் இருக்கும், கால் கப் தயிர் எடுத்திருக்கேன். அது தேவையான உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இதை வந்து சிலிப்பி எடுத்துக்கலாம். இந்த கட்டி இல்லாமல் உடைக்கணும். ரொம்ப கம்மியாக கால் கிளாஸ் அளவுக்கு தான் சேர்க்குறேன். இது நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், ஒரு வெங்காயம் நீல நிலமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்துட்டு நீல நிலமாக அரியும் பொழுது நல்லா நைஸாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி வந்து பிசைஞ்சு இப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும். அப்படியே வெட்டி அப்படியே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பச்சடிக்கு நல்லா நைஸாக ஸ்லைஸ் பண்ணணும். தின்னாக அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இப்படி பிசைஞ்சிட்டு சேர்க்கணும். சேர்த்துக்கோங்க. கூடையே ஒரு தக்காளி பொடி பொடியாக இருந்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய், அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதோட ரொம்ப வந்துட்டு தண்ணி வாட்டரியாக பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. தயிர் பச்சடி சூப்பராக இருக்குங்க. இந்த பீட்ரூட் சாதத்துக்கு இது மட்டுமே போதும். உங்களுக்கு இதுவும் பத்தலை அப்படின்னா முட்டை இருக்கும், ஆம்லேட் போட்டுக்கோங்க கூட, சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணிடலாங்க. சூப்பரான பீட்ரூட் சாதம் தயாராகிடுச்சு. பாருங்க, இது அப்படியே பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் ஒரு பேஷனில் ஏதாச்சும் எடுத்து மாற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கலர் நல்லா தெரியும். நம்ம குக்கர்லேயே ஒன்றா வந்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணனா உடஞ்சிரும். நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் பிரியாணியோட அதே டேஸ்ட்டில் தயிர் பச்சடி வச்சு உங்களுக்கு தேவையான இதில் வெள்ளரிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வெள்ளரிக்காய் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.